சென்னை நெசப்பாக்கத்தில் 300 கிலோ நாட்டு வெடிகளை பறிமுதல் செய்துள்ள போலீசார் ஒருவரை கைது செய்து விசாரித்து வருகின்றனர். விவரங்களை எம்முடைய செய்தியாளர் சரவணகுமார் வழங்கி கேட்கலாம். சரவணகுமார் வணக்கம், முழு விவரங்கள் என்ன பதிவு பண்ணலாம்? சென்னை எம்ஜிஆர் நகர் அடுத்து இருக்கக்கூடிய நெசப்பாக்கம் டாக்டர் கானு நகர் பகுதியில் செல்வகுமார் என்பவர் இந்த நாட்டு வெடிகளை விற்பனை செய்யக்கூடிய பணியும் செய்து கொண்டிருக்கிறார். இவரது அனுமதியின்றி நாட்டு வெடிபொருட்களை இவர் வீட்டிலே வந்து அதிக அளவுல பதுக்கி வைத்திருப்பதாக ஒரு தகவல் கிடைத்து எம்ஜிஆர் நகர் போலீசார் அதே போல வெடிகுண்டு சோதனை செய்யக்கூடிய அந்த நிபுணர்கள் குழு காவல்துறையில் இருக்கக்கூடிய அந்த பிரிவு பிடிடிஎஸ் என்று சொல்வார்கள், அந்த காவல்துறையினரும் அழைத்துக் கொண்டு அவருடைய வீட்டிலே சோதனை செய்த பொழுது வீட்டிற்கு அருகில ஒரு கிடங்கு போன்று ஒரு இடத்துல அவர் வந்து இந்த வெடிபொருட்களை எல்லாம் பதுக்கி வைத்திருப்பது தெரிய வந்தது. அங்கிருந்து அவற்றை எல்லாம் பாதுகாப்பாக கொண்டு வந்திருக்கிறார்கள். அதாவது சணலால் சுற்றப்பட்ட வெடிபொருட்கள் மட்டுமே 1854 வெடிபொருட்கள், அதே போன்று 320 பேப்பரால் சுட்டப்பட்ட பெரிய அளவிலான வெடி, அதே போல சிறிய அளவிலான வெடிபொருள் என ஒரு 104, இப்படி மொத்தமாக 300 கிலோ எடை கொண்ட இந்த வெடிகளை, நாட்டு வெடிகளை அந்த வீட்டில் இருந்து கைப்பற்றியிருக்கிறார்கள். அந்த நாட்டு வெடிகளை வைத்திருந்த இடத்திற்கு அருகிலேயே ஒரு அங்கன்வாடி மையம் இருக்கிறது, குழந்தைகள் எல்லாமே இருக்கக்கூடிய அந்த அங்கன்வாடி மையம் அருகிலேயே நிறைய குடியிருப்புகள் இருக்கிறது. எனவே இந்த இடத்துல பாதுகாப்பற்ற முறையில இவை இருந்திருப்பதாக தகவல் கிடைத்த அடிப்படையில காவல்துறையினரை கைப்பற்றியிருக்கிறார்கள். அந்த நபர் செல்வகுமார் என்ற நபர் மீது வெடிபொருள் தடுப்பு சட்டத்துல வழக்கு பதிவு செய்து அவரை கைது செய்து சிறையில் அடைத்திருக்கிறார்கள். தற்பொழுது கைப்பற்றப்பட்ட இந்த வெடிபொருள் 300 கிலோவும் காவல் நிலையத்திற்கு அருகிலேயே 10 அகலத்திற்கு 4 ஆழத்திற்கு 2 குழிகள் தோண்டப்பட்டு அவற்றிலே வைத்து அந்த வெடிபொருட்கள் எல்லாம் வந்து பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. இதற்கு பிறகுதான் வந்து இந்த வெடிகுண்டுகளை வெடிபொருட்களை செயலிழக்கக்கூடிய நிபுணர் குழுவினர் வந்து வரவழைக்கப்பட்டு அவர்களிடம் ஒப்படைக்கப்பட்டு அவற்றை வந்து கிழக்கு கடற்கரை சாலையில பொதுமக்கள் நடமாட்டம் இல்லாத அந்த பகுதிக்கு கொண்டு சென்று அவற்றை முழுவதுமாக வந்து செயலடக்க வைக்கப்படும் என்று காவல்துறையினர் தெரிவித்திருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி சரவணகுமார்.